கேப்டன் மில்லர். சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிபிரேஷன்ஸ் பிகின். இந்திரா, உனக்காக எதையும் செய்வேன். தம்பியை தூண்டிவிட்ட லேடி டாக்டர், துணைக்கு வந்த 17 வயது சிறுவன், வீட்டுக்குள் நடந்த திகில் சம்பவம், அரண்டு கிடக்கும் தருமபுரி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ளது இந்திரா நகர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன், இவரது மனைவி சுமதி. இவருக்கு 45 வயதாகிறது. இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள் உள்ளனர். திருமணமான ஆரம்ப காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த இந்த தம்பதிகளிடையே கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடாகி உள்ளது. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர். சுமதி அதே பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் காசநோய் பிரிவில் தற்காலிக கிராமப்புற உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவரின் 2 மகன்களும் ஓசூரில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகின்றனர். இதனால் இருவரும் அங்கேயே தங்கியுள்ளனர். இந்த நிலையில் சுமதி மட்டும் வீட்டில் தனியாக வசித்துள்ளார். தினமும் 6 மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகளை செய்து வரும் சுமதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு காலை நீண்ட நேரம் ஆகியும் வீட்டில் இருந்து வெளியே வரவில்லை. இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனே அங்கு கூடிய அக்கம் பக்கத்தினர் சுமதி வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். அப்போது கதவு திறக்காத காரணத்தால் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். உள்ளே சென்றவர்கள் வீட்டின் உள்ளே சுமதி சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அதன் பின்னர் உடனடியாக இதுகுறித்து பெண்ணாகரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சுமதி வீட்டிற்குள் நுழைந்து பார்த்தபோது கைகள் கட்டப்பட்ட நிலையில் தலையின் பின்பக்கத்தில் படுகாயத்துடனும் உடலில் ஆங்காங்கே வெட்டு காயங்கள் ஏற்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்து சடலமாக கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த போலீசார் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து சென்ற தருமபுரி மாவட்ட எஸ்பி என் ஸ்டீஃபன் ஜேசுபாதம் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். பின்னர் இது தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் தடயவியல் துறை மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு காவல்துறையினர் தடயங்களை சேகரித்துள்ளனர். இதற்கிடையில் சம்பவத்தன்று சுமதியின் வீட்டிற்கு யாரேனும் வந்து சென்றார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் அக்கம் பக்கத்தினரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சுமதியின் உறவினர் ஒருவரும் அவருடன் ஒரு இளைஞரும் வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக பெண்ணாகரம் டிஎஸ்பி மகாலட்சுமி மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். அப்போது சுமதியின் சகோதரரின் மனைவியான ஹோமியோபதி மருத்துவர் இந்திரா குமாரி உள்ளிட்ட 3 பேருக்கு சுமதியின் கொலையில் தொடர்பிருப்பதாக கூறி கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் சுமதியின் சகோதரர் சீனிவாசன் மற்றும் அவரது மனைவி ஹோமியோபதி மருத்துவரான இந்திரா குமாரி ஆகியோர் பெண்ணாகரம் அருகே உள்ள இந்திரா நகரில் வசித்து வந்துள்ளனர். அப்போது இந்திரா குமாரிக்கும் சுமதிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இந்திரா குமாரி தன் சகோதரர் அரவிந்திடம் இது தொடர்பாக தெரிவித்து சுமதியை கண்டிக்குமாறு கூறியுள்ளார். உடனே 18 வயது மட்டுமே பூர்த்தியான அரவிந்த் தனது நண்பரான 17 வயது சிறுவன் சக்தியுடன் சேர்ந்து சுமதி வீட்டிற்கு சென்று மிரட்டி உள்ளார். மேலும் இவர்கள் இருவரும் சுமதி வீட்டிற்கு செல்லும் போது கையில் கத்தியையும் எடுத்து சென்றுள்ளனர். அப்போது சுமதிக்கும் அரவிந்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அரவிந்த் தன் நண்பருடன் இணைந்து சுமதியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். விசாரணையில் இந்த தகவல்களை கண்டறிந்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதில் 17 வயது சிறுவன் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தருமபுரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.